சென்னை வளாகத்தில் வசந்த நகரம் என்று சொல்லக்கூடிய பெசன் நகரில் அராடகேசி அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தில் பிரதி வருஷம் ஆஷாட மகோத்சவம் என்று சொல்லக்கூடியதான ஆடிப்பூர மகோத்சவம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த ஆடிப்பூர மகோத்சவத்தில் பிரதி வருஷமும் விசேஷமான மந்திர ஜப ஹோமங்கள்லாம் நடந்து வருது. அதில் இந்த வருஷத்தில் ஸ்ரீசக்கர ஸ்நபன மகாபிஷேகம்ங்கிறதாக ஒரு ஹெட்டிங் கொடுத்து அந்த கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி அம்பாளுக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறது. இந்த ஸ்ரீசக்கர ஸ்நபனத்துக்கு பிரமாணமானது சௌபாகிய சிந்தாமணி என்கிற கிரந்தத்தில் தீக்ஷா பிரகரணத்தில் இந்த ஸ்ரீசக்கர ஸ்நபனத்தை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீசக்கரத்தில் சிவசக்கரம் சக்தி சக்கரம் என்று சொல்லக்கூடியதான ரெண்டு விதமாக இருக்கிறது. சுதாமபி ஆஸ்வாத்ய பிரதிபரஜரா மிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிசகமகாத்யாதிபிஷதா கராளம் நிக்ஷ்வேளம் கபலிதவதா காலகலனா நசம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாடங்கமஹிமா அப்படின்னு சௌந்தர்ய லஹரியில் ஆதி ஆச்சாரியால் பிரதிபாதனம் பண்ணியிருக்கா. பகவான் இருந்து கொண்டு இருக்கிற அழகு எப்படின்னால் சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லைங்கிற ஐக்கியபத்தியமான ரூபத்தை இங்கே தெரிவிக்கிறார். இது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் அகிலாண்டேஸ்வரி திரு ஆனைக்கா என்று சொல்லக்கூடிய திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் சன்னதியில் அகிலாண்டேஸ்வரியிடம் வலது பக்கத்தில் சிவசக்கரமான ரூபமாகவும் இடது பக்கத்தில் சக்தி சக்கர ரூபமான ஸ்ரீசக்கரமாகவும் ரெண்டும் தயார் செய்து ஆபரணமாக அணிவித்து கர்ணபூஷணமாக அணிவித்து ஆச்சாரியால் ஸ்துதி பண்ணுறார். அதுபோல் நம்ம அராளகேசியினுடைய சந்நிதியில் அம்பிகையினுடைய ஹிருபத்மத்தில் லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய நவாவரண பூஜா விதியில் மகாபதகம் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீசக்கர ஆபரணம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் வலது பக்கம் காதில தாடங்கம், இடது பக்கத்தில் காதில தாடங்கம் ரெண்டும் இருக்கிறது. அணிவித்து விமரிசையாக உற்சவம் கொண்டாடினார்கள். அதுபோல அதே போல வலது இடதாக ஸ்ரீசக்கர ஸ்நபனங்கள் செய்து காமேஸ்வர காமேஸ்வரி ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் பண்ணி இந்த உற்சவத்தை கொண்டாட போகிறது. அதோடு கூட இல்லாத பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடியதான மகாமகிமை வாய்ந்த ஸ்ரீவித்யாவிற்கு பிரதானமான மந்திரமாக உள்ள காதி வித்யா என்று சொல்லக்கூடிய க ஏ ல ஹ்ரீம் ஹ ச க ஹ ல ஹ்ரீம் ச க ல ஹ்ரீம் என்று சொல்லக்கூடியதான 15 ஆதி அக்ஷரமாக வைத்து கொண்டு பீடமாக வைத்து கொண்டு 15 விதமான கட்கமாலா ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த வருஷம் அதுபோல சம்புத்தியந்த மாலா, நமோந்த மாலா,
சுவாகாந்தமாலா, ஜயாந்தமாலா, இது போல 15 மாலைகள் சொல்லியிருக்கிறது. இதில் விசேஷம் என்னன்னாக்க, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லக்கூடியதான் யுகள மாலை, அதுவும் சொல்லியிருக்கு. அதுபோல் இந்த மூணையும் சேர்த்து சொல்லக்கூடியதான கட்கமாலா என்று சொல்லக்கூடிய விசேஷ விதியை அனுசரித்து இந்த வருஷம் பூஜா ஜபஹோமங்கள் அராளகேசி அம்பாளுக்கும் ரத்தனகிரீஸ்வரருக்கும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த வைபவத்தை பக்தமண்டலி கமிட்டியினர்களால் செய்யப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசித்து வைபவத்தில் கலந்து கொண்டு அராளகேசி அம்பிகா சமேத ரத்தனகிரீஸ்வரருடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.